ப்ப மௌனே நீ எங்கடா இருந்த எப்படாப்லாம் யோசிக்கிறீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செய்கை பண்ணி விட்டுருவா மக்களே அதாவது என்ன என்னென்ன ப்ளூ ப்ளூசோனில் நான் இறங்கிட்டு இருந்தேன் ப்ளூ ப்ளூசோனில் வேறு எவனுமே இல்லையா ஸோ இவனுக்கு முன்னே நம்ம இறங்கி இவனே நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு நான் பாட்டேன் இறங்கிட்டிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் மினு மினு மினுக்குச்சு என்னடா அதுன்னு பார்த்தா மாதிரி இருந்துச்சு ஸோ கீழே போயிட்டு கண்ணு எடுத்துலாம் பார்த்தா இல்லை அட பாடையில் போகிறவனே ஏன்டா கண்ணை அங்கே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கருணா கண்ணை ரெண்டு திட்டு திட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு பார்த்தாக்கா டேமேஜ் நிறையா போயிடுச்சு எவ்வளோடா டேமேஜ் போச்சுன்னு பார்த்தாக்கா ஒரு நைன்டி ஃபைவ் ஒரு நைன்ட்டி ஃபைவ் இவங்கள்ட்ட ஒன் நைட்டியே மைனஸ் ஒரு டூ ஹண்ட்ரடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடங்கும் கொப்பமான வரும் பத்து ஹெச்பியில் அவன் ஓடிட்டான்டா

அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே குதிச்சிட்டேன் ஸோ கீழே குதிச்சுட்டு என்னடா எங்கே தாண்டா இருக்கான் அவன் அப்படின்ட்டு உத்து பார்க்கலாம் பார்த்தா காணும் சரி ஓகே நம்மளும் படுத்து பார்க்கலாம் தண்ணி கீழே போய் படுத்துட்டான் போலன்னு நானும் படுகிற பட்டனை போட்டு கடுக்க கடுக்கின அழுத்தேன் பார்த்தீங்கன்னா அன்னபிள் டு ப்ரான்ன்ட்டு வருது ஆனால் படுக்கவே முடியல ஆனால் அவன் மட்டும் எப்படி தாண்டா கோப்பமாக படுத்தானே தெரியல நானும் சரி கிட்டே போயிட்டு அடிச்சலாம் பார்த்தா எனக்கு ஆயிடுச்சு என்னென்னா அவன் தண்ணி கடையில் வந்து ஃபிஸ்ட்டு போட்டானா என்ன பண்ணுறது நான் அடிச்சுட்டு அவனை வந்து எமௌண்ட் போட்டிருந்தேன் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் நேற்று தான் வாங்கினேன் ஸோ வாங்கினோடனே எவனை போட்டு வெறுப்பேதெல்லாம் பார்த்தா கைப்பில் சிக்கிட்டான் ஸோ அவனை போட்டு வெறுப்பேத்தாச்சு ஸோ வேறு எவனும் இருக்க மாட்டான் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூ ஜோனில் எவனும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பக்கத்தில் பார்த்தா பேரில் வெடிச்சு கிடக்குது எவன்டா அவன் பேரலாம் வெடிச்சவன் பெரிய போர்க்கிழமை நடந்துருக்கு போலாம் பார்த்தா அங்கே ஒரு பாட்டு பைய பாட்டு திரும்ப நின்று இருந்தான் அவனை போட்டு அடிச்சோன்னே கொரோனா போட்டாங்க அவன் இவன் என்னமோ லூசு பைய பாட்டு போலன்னு நினச்சி அவன் கொரோனா போட்டு நிற்கிறான் ஆனால் கொரோனா பவர் குறைச்சது அவனுக்கு தெரியாது போல் அதை நம்ம வாஸ்துவமாக பயன்படுத்திட்டு கிட்ட போய் பார்த்தா அடை படுபாவி லூட் இல்லாமல் கலந்துருக்காங்க அதனால தான் அவன் திருப்பி அடிக்காமல் இருந்திருக்கான் சரி இவனெல்லாம் போயிட்டு நம்ம அடிச்சுட்டு மேடா இவனை போய் நம்ம அடிச்சிட்டோம் நான் அசிங்கப்பட்டுட்டு நான் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு விளையாட போது பார்த்தா பீக்கில் வந்துட்டு பாம் தூக்கி போட்டு இருக்கானுங்க அட சில்லற பசங்க பீக்கில் எத்தனை பாம்படா தூக்கி போட்டு விளாடுவீங்க அது குழந்த பசங்களாம் இருப்பானுங்க போல் பீக்கில் அங்கே பாருங்கள் பாம் மேலே பாமா தூக்கி போட்டு விளாடுறானுங்க ஒரே சிரிப்பாக போச்சு சரி நான் அங்கே பார்த்து வந்துட்டு போய் இங்கே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் இருக்குது அட பாவிகளா என்னடா இது பெரிய போர்க்கிழமை நடந்திருக்கு போல உள்ளே எவனா இனிமே இருப்பா நம்ம அப்படி ஜன்னல் வழியோட வெளியே குச்சி தப்பிச்செல்லாம் பார்த்தா வெளியே எவனும் இல்லை ஸோ உள்ளே எவனும் இல்லை சரி நம்ம எதுக்கு பயந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாக் டவருக்குள்ளே போகலாம் பார்த்தா போதே பயமாக தான் இருந்துச்சு அவனை இருப்பானான்ட்டு பார்த்தா அங்கங்கே சோபப்பட்டியாக இருக்குது ஸோ எவனை எவன் தான் இவ்வளோ சம்பவத்தை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில ஆனால் பெரிய கையாக தான் இருப்பான் போல் ஃபுல்லாக பாட்டு பையில போட்டு அடிச்சு வச்சிருக்கான் ஒன்றும் லூட்டும் இல்லை அடிச்சவன் கையில் ஸோ சரின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிளாசிக் மேட்ச் தான் போய்ட்டேன் ஸோ ரேங்கட் மேட்ச் போகல ஏன்னா கிளாசிக் மேட்ச்ல வந்துட்டு ஒரு போய் ஆடிக்கணிச்சு ஸோ அந்த கிளாசிக் மேட்ச் போட்டு நான் விளாண்டுருக்க போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை நின்று இருந்தோம் சரி நான் பாட்டுன்னே நினைக்கலாம் முதல்ல என்ன என்னச்சின்னா ஏதோ கட்ட மாதிரி இருக்குது என்னது என்னமோ தெரியுது அப்படின்னு உத்து பார்த்தா ஒரு ப்ளே ஒரு பிளேயரு எடோம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹெட்செட் வச்சுட்டேன் ஸோ ஹெட்செட் சாட் வச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழி அங்கேயே வந்து இன்னொரு தண்ணிக்கிறான் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க எப்போ எங்கடா இருக்கிறீங்க நானும் அங்கேருந்து தான் வரேன் நான் கிளாக் டவர் தான் சுற்றி வரேன் ஆனால் காணும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கானு எங்கேருந்தான் வரானுங்கன்னு தெரில ஸோ இந்த இடம் வந்துட்டு செம்ம பிளேஸ் போகலை ஸோ நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த இடத்துல சம்பவம் பண்ணி விட்டுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு எவனோ ஒருத்தன் அங்கே தூரத்தில் இருந்து சுற்றாமக்கல அதாவது இவன் வந்து இப்போ நம்ம ஒருத்தனை சுட்டும் இல்லை அவன் வந்து வேற எங்கேயோ இருந்து ஒருத்தனை சுட்டான் அவன் யாவனோ ஒருத்தன் வரணும் வரணும் நினைச்சேன் ஸோ நினச்ச மாதிரி அவன் வந்துவிட்டான் ஸோ அவன் தான் வந்துவிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அடித்தான் அவன் கிடையாது போல் இவன் வந்துட்டு டேமேஜ் வாங்கிட்டு வந்து வேற ஒரு பாட்டு ஸோ இவன் இவனை விட்டுட்டு இன்னொருத்தன் கிடக்கிறான் பாருங்க மொத்தமாக இந்த இடத்துல மூணு பிளேயர்ஸ் மக்களை எனக்கே குழப்பமாக இருக்குது பேசுறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடித்தா டச்சுனா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அடித்ததெல்லாம் பாட்டு இல்லைனாடா பெருமை அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு ஸோ இருந்தாலும் வேற கண்டென்ட் இல்லையே என்ன பண்ணுறது வேற நானும் ஏதாவது ஈவெண்ட் வரும் ஈவெண்ட்டை பிடிச்சி வீடியோ போடலாம் பார்த்தா வீடியோ போடுறதுக்கு ஈவெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை சரி காலையில் நம்ம விளாண்ட மேட்சை தூக்கி போட்டுடாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுக்கேன் ஸோ இந்த இந்த வண்டி போயிறப்பா ஜீப்பா இந்த ஜீப்பு ஏற்கனவே பற்றிக்கிட்டு தான் போச்சு அங்கங்கே புகை விட்டுட்டு தான் போச்சு பார்த்தீங்கன்னா கொளுத்து விட்டாச்சு இல்லை ஜீப்பை நம்மளால் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தீவிரவாதின்னு தெரியல நம்மளா எத்தனை ஜீப்பை வெடிக்க நம்மளா எத்தனை ஜீப்பை வந்துட்டு பாம்ப வந்து வெடிக்க வச்சிருக்கோம் தெரியாமல் போச்சு இவங்களுக்கு ஜீப் ஓட்டிட்டு போறாங்க ஸோ நான் என்ன நினைச்சேன்னா சரி ஜீப்பை ஓட்டிட்டு வர லட்சணத்தில் நினைச்சிட்டேன் சரி மாதிரி லூசு பைய போல இந்த ஏதோ ஒரு பாட்டு பைய அதான் ஃபுல்லாகவே மேட்ச் ஃபுல்லாகவே பாட்டாக இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே நம்ம போயிட்டு லூட் அடிப்போம் அவன் என்ன பண்ணுறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன் சில பேர் எப்படி இருப்பாங்க நான் பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் மகளே அடா படுபாவி நான் அதாவது நான் எங்கேயோ இருக்கேன் அவன் எங்கேயோ அடிச்சிருக்கான் ஸோ நான் அவன் அடிக்க மாட்டான் போல அப்படின்னு பார்த்தா பட்டன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இது மேலே வேலைக்காகுது க்ளோவாலெலாம் நம்ம பார்க்கணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அடிச்சிருவான் ஸோ அப்படின்ட்டு நான் க்ளோவால் போயிட்டு சரி வெளியே வருவான் இருக்கான்னு பார்த்தா அவன் எங்கே இருக்கான்னு தெரியல நானும் அந்த இதில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுவும் இருப்பா வாட்ச் டவரில் குடி வச்சு பார்க்குறேன் அங்கே அவன் சரின்ட்டு தூரமாக வச்சு பார்த்தா ஆளே காணும் அந்த மரம் வந்துட்டு அவனை மறைச்சிக்கிச்சு ஸோ ஓடி 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 அப்படின்ட்டு ஓடிட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஒழிஞ்சிருந்து பார்த்தா இங்கேருந்து பார்த்தாலும் அவன் பயமாகி போச்சு பின்னாடி பின்னாடி இருந்து அடிச்சுருவாங்களான்ட்டு ஸோ இந்த இடம் வேலைக்கே ஆகாது ஓடிடலாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உசன் போல்ட்டுக்கே ஒன்று விட்டு சித்தப்பா மாதிரி ஓடி வந்தாச்சு ஸோ இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தான் இவ்வளோ நேரம் அந்த வாட்ச் டவர் உக்காந்துருந்தோம் சும்மா உட்காந்துருந்தோம் ஸோ இந்த வாட்ச் டவரில் வந்து மறுபடியும் சும்மாவே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி தெரிஞ்சிச்சு ஸோ தீபாவளி பாஸ் போடுறோம் இல்லையா தீபாவளி பாஸ்ல வந்துட்டு ஒரு லேம்பு கணிக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின்னு தந்துருந்தானுங்க ஸோ பார்த்தீங்கன்னா லேம்பு கணிக்கு வந்துட்டு ஒரு லெஜண்டரி ஸ்கின்னு மக்கள் அங்கங்கே எஃபெக்ட்லாம் பறந்துச்சு நினச்சேன் வேறு லெவலுப்பா நூறு டைமெண்ட்டு இன்னொரு தந்துடுவானு பார்த்தா பாடையில் போடுறவனுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை இந்த வண்டியில் ஏன்னா கான்ண்டாயே போச்சு ஏன்டா இதுக்கு ஏண்டா நான் நூறு டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு டைமண்ட் வர்த்து தான் எனக்கு குளோவால் கீவால்னு தரானுங்க சரி சரி அப்படின்ட்டு இங்கே வந்தாக்கா குளோவால் இருந்துச்சு குளோவால் பின்னாடி எவனால் இருப்பான் அவனை வந்துட்டு அப்படியே உடம்பு ஓவும் ஓவும் ஓட ஓவும் உடம்பு ஓவனு தூக்கலாம் பார்த்தா எவனோ ஒருத்தன் ஏற்கனவே அவனை முடிச்சு வச்சுருக்கான் சரி அப்போ இங்கே எவனோ ஒருத்தன் இனிமே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எங்கள் ஒரு பண்ணாடை உட்காந்துட்டு இருந்தால் சரி அவனை நம்ம அடிச்சு கொண்டுலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஏற்றலாம் பார்த்தா வண்டி மலை ஏற மாட்டேன் என்னடா இது கர்மாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி முன்னாடி வச்சு அவனை எத்தலாம் பார்த்தா வண்டி அவனுக்கு முன்னாடி ஓடிடுச்சு அவமானமாக போச்சு மக்களை சரி சரி இறங்கிட்டு அவனை சுட்டுலாம் பாட்டு தான் அப்படின்னு பார்த்தா அவன் திருப்பி சுட சுடுச்சிட்டான் அது வெயிட்டாக சுடுறான் என்னென்னுமோ தூக்குறான் எப்படி எப்படி அடிக்கிறான் எனக்கு போச்சு சரி அவன் முன்னாடி வரான் அடிச்சலாம் பார்த்தா பாட்டு என்னென்னா கேல்குலேஷன் போட்டு அடிக்குது பாஞ்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறான் மக்களை எனக்கு போச்சு யாரா இவன் எங்கடா எத்தனை புல்லெட்டு பாருங்க இவனுக்காக ஒரே மரணம் போச்சு என்னென்னா வெறும் அளவு திரிதான் என்னடா இது கடைசி மே கடைசி நேரத்தில் நம்ம தோற்றுடுவோம்டா பாட்டு கையால் தோற்றுடுவோம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு சம போச்சு சரி வண்டி எடுத்துகிட்டு அப்படிக்காக சுற்றிட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ யார் அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு மாட்டேன் இந்த வண்டி வச்சுட்டு மழைலாம் ஏற முடியாது மக்களை ஸோ இந்த வண்டி வச்சுட்டு மலையெல்லாம் ஏற முடியாது அப்படி நம்ம இறங்கி ஓடலாம் கையில் காலில் ஓடினாலே நம்ம மலை ஏறிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு போது குளோவால் போட்டு ஒரு பக்கி நின்று ஸோ அந்த பக்கை வந்துட்டு சுடலாம் பார்த்தா திருப்பி சுட ஆரம்பிச்சிடுச்சு யார் ஆவேன் அப்படின்ட்டு இருப்போம் ஏடபிள்யூஎம் வச்சு ஒரு ஷாட்டை வச்சு முடிச்சலாம் பார்த்தா மிஸ்ஃபை ஆகிப்போச்சு ஆனால் பாவமே நம்மளுக்கு ஏடபிள்யூமில் சுட தெரியாதுன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஏதா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பயத்தில் அவனும் சரி ஒரு அடி விழுந்துருச்சு நம்ம குளோவால் போட்டு பண்ணலாம் பார்த்தா இங்கே எவனுமே இல்லை அடப்பாவி அவன் பெரிய ப்ரோ பிளேயர் போடா அப்படின்னு பார்த்தா ஒரு சும்மா தான் அடிப்பேன் நான் கூட அவனை அடிக்கணும்ல அடிக்கல சும்மா அடிப்பேன் அவன் செத்துப்படுவான் சரி அடித்ததெல்லாம் பாட்டு இதில் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் போச்சு ஸோ வேற கண்டென்ட் இல்லாததுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒன்றும் பெரிய ப்ரோ பிளேயரில் இல்லை கீழே வந்துட்டு பாட்டு பாட்டு கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ உண்மையிலே சொல்லப்படுறாங்க நான் உண்மையிலே பாட்டு தான் ஸோ நானும் பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை யாரும் போனது பின்பற்றுவதற்காக இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஸோ இந்த வீடியோ ஜாலியாக இருக்கும் நினைக்கிறேன் ஜாலியாக இருந்துச்சா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க